பாரம்பரிய மருத்துவ முறை சிறந்ததா அல்லது ஆங்கில மருத்துவமான அறு சிகிச்சை சிறந்ததா அப்படிங்கறத அவன் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நேரங்களும் நீங்களே முடிவு செய்துக்கலாம். அதாவது எலும்பு முறிவு ஒருத்தருக்கு ஏற்பட்டுட்டுன்னா நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல முறிந்த எலும்பின் இருமுனை பகுதியில் துல்லியமாக ஒன்று சேர்த்து, அதாவது முறிந்த உறுப்பை நேர்படுத்தி முறிந்த எலும்பின் இருமுனை பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டு கட்டி அது சிறிதளவும் விலகாமல் இருப்பதற்காக தொடர்ந்து அதை துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டு கட்டி சிகிச்சை அளித்து அந்த கட்டுக்கடையில் எங்களோட மூலிகை தேவைகளை தொடர்ந்து விட்டுக்கிட்டே வரும்போது உடம்பில் உள்ள எலும்பு திசை அணுக்கள் அந்த இரு முனைப்பகுதிகளுக்கு இடையே ஒன்று சேர்ந்து இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்கிறது. அதன்பின் தொடர்ந்து அதன் கேல்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து அது இயற்கையிலே உறுதியுடன் சேர்ந்து கொள்கிறது. இப்படி இயற்கையிலே சேர்ந்து கொள்ளக்கூடிய எலும்பை ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு இன்ச் முறிந்த எலும்பை குணப்படுத்துவதற்காக, அதாவது இந்த சிகிச்சை மேற்கொள்ளும் போது அனஸ்தீசியா கொடுக்கப்படுகிறது, அதன்பின் தோள்கள் அறுக்கப்படுகிறது, நரம்பு ரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகிறது, சதைகள் சேதப்படுத்தப்படுகிறது, அதன்பின் சதைகளை பிளந்து சுமார் 6 முதல் 10 துளைகள் போட்டு அந்த உறுதியுடன் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேதமே அடையாத எலும்புகளை துளையிட்டு சேதப்படுத்தப்படுகிறது. பின் அதன் மேல் துளையிடப்பட்ட இடத்தில் பிளேட்டுகளை பொருத்தி திருநாளியை வைத்து தெருக்கி அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அந்த உலோகங்கள் ஒத்துக்கொள்ளாமல் அந்த உறுப்பு வந்து சீல் பிடித்து விட்டால் ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் கிட்னி போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் பலவிதமான உள்பாதைகளை ஏற்படுத்துவதை நம்ம கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எலும்பு முறிவுக்கு பாரம்பரிய மருத்துவ முறையான ஒரு துளி கூட ரத்தம் சிந்தாமல் அந்த முறிந்த எலும்பின் இரு முனை பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டு கட்டி சிகிச்சை அளிக்கும் போது உடம்பில் இயற்கையாகவே ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து முடியா வெட்டியாச்சு, முட்டை அடிச்சு விட்டாச்சு, அவருக்கு வந்து எப்படி இயற்கையிலே வந்து முடி வந்து திருப்பி வளர்ந்து அந்த பழைய நிலைமைக்கு வருதோ அதே மாதிரி யாருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அந்த எலும்பு சேர்ந்து கொள்வது என்பது இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஒரு விலங்குகளுக்கெல்லாம் எப்படி எலும்பு முறிவு ஏற்பட்டா தானாகவே சேர்ந்து கொள்வதோ அதே மாதிரி நம்மளோட நமக்கும் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டா தானாகவே சேர்ந்து கொள்ளும் தன்மையுடைய அந்த ஒரு எலும்பு முறிந்த இடம் வந்து வளைந்து போகாமல் இருப்பதற்காக நம் பழைய மாதிரியான வேலைகளை வலுவான வேலைகளை செய்வதற்காக நம்மளோட சிகிச்சை மேற்கொள்ளும் போது அது மேலும் துல்லியமாக சேர்த்து சேர்க்கப்படுகிறது அந்த எலும்பு. அதாவது தானாக சேர்ந்து கொள்வதற்கும் நம்மளோட எங்களோட வைத்தியசாலை சிகிச்சை பெற்று குணமாகி கொள்ளும் போது நாம் வாழ்நாள் முழுவதும் அந்த உறுப்பை பயன்படுத்தி வலுவான வேலைகள் செய்ய முடியும். எங்களோட சிகிச்சையை மேற்கொண்டு சிகிச்சை பெற்று குணமாகிக் கொள்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம, எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாம, அந்த உறுப்பில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாம, எலும்பு முறிவு ஏற்பட்டது என்ற ஒரு ஞாபகமே இல்லாம வாழக்கூடிய அளவுக்கு எங்களோட வைத்தியசாலையில் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அறுவை சிகிச்சை செய்து அந்த இடத்துல வந்து பிளேட்ட பொறுத்துனீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது, நமக்கு அந்த இடத்துல வந்து உலோகங்கள் பொருத்தி இருக்காங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு, ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். எலும்பு முறிவு ஏற்பட்டா நம்மளோட உடம்பிலே ஒரு முறிந்த எலும்பு இயற்கையிலே சேர்ந்து கொள்ளும் தன்மை உள்ளது அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அந்த முறிந்த எலும்பை நம்ம நேர்படுத்தி துல்லியமாக கட்டு கட்டும் போது வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்துல ஒரு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாம வலுவான வேலைகள் செய்வதை நாம் அறிய முடிகிறது. ஆங்கில மருத்துவம் அறு சிகிச்சை நல்லதா அல்லது பாரம்பரிய மருத்துவம் கட்டுக்கட்டும் சிகிச்சை முறை நல்லதாங்கிறத நீங்களே முடிவு செய்துக்கொள்ளுங்கள்.